விஜயகாந்துக்கு பேச தெரியாது. பத்திரிகையில் இருந்தது விஜயகாந்துக்கு ஏதோ வளர்றாரோ பேச தெரியாது. அவர் வளரிக்கிட்டே இருக்கார். என்ன வளர்றேன், என் கட்சியை பற்றி எனக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும், இவ்வளோ தூரம் மகளிர் கூட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று தயவுசெய்து சொல்லி கொடுக்கிறேன். ஏனென்றாலாம் இவங்க சொல்லுவாங்களே, என் தொண்டர்களை இவங்களை வழி நடத்துனாங்க இவ்வளோ நாள் வரைக்கும். ஆக பத்திரிகை நண்பர்கள் உங்களை தரக்குறவாக சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். இவங்களை அவங்க வந்து சொல்கிறாங்களா, இல்லை அதுங்க இதுங்க எப்படிங்க, இப்படி போகிறாரா அப்படி போகிறாரா, பணம் வாங்குறாரா, ரேட்டு கூட வாங்குறாரா, இல்லை சீட்டு கூட வாங்குறக்கா, எனக்கு சீட்டு கூட வாங்கலை இது வாங்கலை. இன்னைக்கு கூட்டணி பற்றி பின்னாடி சொல்லணுமா இல்லை முதலே சொல்லணுமா? பின்னாடியே சொல்கிறேன். பின்னாடி சொன்னால் அவங்களாம் போயிடும், பின்னாடி சொன்னால் தான் இருப்பாங்க, முன்னாடி சொன்னால் அவங்களாம் போயிடுவாங்கனாலும் சொல்ல மாட்டேன். பத்திரிகை நண்பர்களே, நீங்கள்லாம் உட்காந்துருக்கணும். இல்லை விஜயகாந்த் கூட்டணி பற்றி சொல்லுவாரா சொல்லு, நீங்களாக ஒரு கற்பனை. விஜயகாந்த் இன்றைக்கி அநேகமாக கூட்டணி பற்றி சொல்லாது, சொல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க இல்லையா, சொல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண போகிற பழக்கம் போல் குழப்பம் தான் இருக்கும். விஜயகாந்த் எனக்கு எந்த வித குழப்பமோ எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எனக்கு ஒன்றும் தெளிவாக தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒன்றா என்னைக்கா என்னைக்குமா, அதாவது விவாதம் மேடைன்னு ஒன்று வைக்கிறாங்க, சில பல அதாவது விவாத மேடை, அந்த விவாத மேடையில் சில பல டிவியில் வைக்கிறாங்க. டிவின்னு தான் எனக்கு வருது. தமிழில் சொல்லலான்னு பார்த்தேன், அன்னை மொழி காப்பான தமிழையும் கற்போங்கிறனால தமிழில் எனக்கு வரல. திடீரென்று வரவில்லை, வேற ஒன்றும் இல்லை. டிவியில் சின்னத்திரைன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், தமிழில் சொன்னால் சின்னத்திரைம்பாங்க, டிவின்னு அதானே உங்களுக்கு புரியும். ஆக டிவியில் இருக்கிறவங்கள விவாத மேடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. வேத மெடையில் என்ன சொல்லுவாங்க, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், ஜெயலலிதா ஷூட் கேஸ் கொடுக்கலாம், வருஷம் வருஷம் ஒவ்வொரு டிவிக்கும் அளவு அளவு. அதனால் இவங்களும் எழுத மாட்டேன், பத்திரிகைகள் நம்ம எழுத மாட்டாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறது இந்த அம்மா. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், கண்டிக்கிறேன் தவறு என்று. உண்மை எங்கே வேத மெடையில் இன்னைக்கு வரைக்கும் இவங்களை ஏதாவது ஜெயலலிதாவை பற்றி அஞ்சு வருஷமாக ஒரு 110 விதிங்களை 355 இது பண்ணாங்களே, ஏதோ அறிக்கை 825 ரொம்ப புரிதாக பார்த்தேன், என்ன நிறைவேற்றிருக்காங்க கேட்கணும் என்றும். வேதமடையில் வச்சமே அப்படிம்பாங்க, என்ன ஒரு நாள் வச்சுட்டு விட்டால் போதுமா? அதாவது இவங்க பாருங்களேன், ஜெயலலிதா சொன்னார் அதான் அவசர செய்தி பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாதிரி சும்மா போடுவாங்க. தேமுதிகான்னு உங்களை சொல்ல சொல்லுங்க பாப்பா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொன்னால் சுட்கேஸ் வராட்டி என்ன பண்ணுறது, அதற்கு பயம். பயந்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிற கட்சியை சொல்ல மாட்டேன். அப்புறம் கட்சியை சொல்லாம போது நான் ஏன் டிவியோ மற்ற பத்திரிகை நம்மளோட கூற சொல்லணும்? எல்லாருமே ஜெயலலிதாவுக்கு இன்னும் பயப்படுறாங்க, பயப்படாதீங்க, துணிச்சலணும். ஆம்பளை என்றால் துணிச்சலணும், உங்கள்கிட்ட இருக்கா இல்லையே, இல்லை உங்கள் முதலாளிட்ட இருக்கணும், ஆம்பளை தானே உங்கள் முதலாளி, இல்லை பெண்களா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்னா, இன்றைக்கி எல்லோரும் குனிஞ்சு குனிஞ்சு கும்பிட்றாங்களே, என் மனைவி இது சொன்னபடி காஞ்சிபுரத்தில் சொன்னாங்களே, தைரியம் இருந்தால் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வீட்டு பொம்பளைகிட்ட நீ குனிஞ்சு குனிஞ்சு கும்பிட்டு அம்மா சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களே, உயிம்பிங்களே? ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன் மக்களே, இவங்க ஜெயலலிதாவுக்கு சால்ராடிக்கு தான் லாயக்கணும். அதற்காகத்தான் இந்த கோளாறுகளை சொல்லுகிறேன். விஜயகாந்த் கோர்வையாக முதல்ல சொல்கிறேன், கோர்வையாக பேச தெரியாது விஜயகாந்துக்கு. எப்போ சொல்கிறீங்க அது இப்போ சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி சொல்ல நல்லா பேச தெரியாது. முன்னாடி பேச நீங்களாக தான் கோர்வையாக எழுதிக்கிறீங்க, அது அதற்காக நன்றி. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன், விஜயகாந்துக்கும் எனக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து சண்டை எதுவுமே கிடையாது. ஏனென்றால் தேவையில்லாத ஒரு சண்டை நீங்கள் எழுத்தீங்க. அந்த சண்டைக்கு என்ன கிடைச்சது, என்னுடைய தொண்டர்களெலாம் சிறைச்சாலைக்கு போனால் தான் மிச்சம், அதை திரும்ப திரும்ப போட்டால் தான் மிச்சம். அதனால் நான் எந்த டிவிக்கும் எதுக்கும் பேட்டி கொடுக்கல, என்கிட்ட பைட்டு எடுக்காதீங்கன்னு முதலே சொல்கிறேன். அது மாதிரி இப்பவும் சொல்கிறேன், என்கிட்ட பைட்டு எடுக்காதீங்க, நான் பைட்டு கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் நான் ஆண்டு போயிடும். சரி, அதுக்கு அடுத்தாள் போல விஜயகாந்த் எங்கு போகிறார், விஜயகாந்த் திமுகவுக்கு போகிறாரா?
விஜயகாந்த் பாஜக இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. நான் எங்கேயோ போகிறேன், என்னுடைய கட்சி தொண்டர்களை நான் மிக அழகாக வழி நடத்தி போகிறேன், எனது கட்சிக்காரர்கள் மிக அழகாக இருக்கிறார்களே, அவங்கள தான் எங்கே போகிறேன்னு கேட்கணும், நீங்கள் தான் கேட்கணும், நீங்கள் தான் அவங்களே போய் கேட்கணும். அதை விட்டு விட்டு விஜயகாந்துக்கு தெரியல. விஜயகாந்த் உடனே இவங்க ஒரு நாலு மூணு ரெண்டு பத்திரிக்கைறங்க, இவங்க ஒருத்தவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக, ஒரு திமுக இவர் என்னங்க சொல்லவே மாட்டேங்கிறார், எந்த பக்கம் போகிறாரு எந்த பக்கம் போகிறாருன்னு சொல்லணுமா? சொல்லுங்கள் பாப்போம். அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏனென்றால் இவங்க ஏதோ நம்ம டிவி வாங்கி ஒருத்தர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னால் உண்மை வர இருக்கிறேன், மூணு பேர் பிடிக்கும் பாங்க, மூணு பேர் பிடிக்காத பாங்க. இதைத்தான் நியூஸ் சேனல் பத்திரிகை நம்மளும் இதை எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டது. காரணம் இன்றைக்கி உங்களை எல்லா பத்திரிகையிலும் எல்லா ஊடகங்களும் உங்களை பற்றி எழுதுக்கிறார்களே, ஏன் ஜெயலலிதாவை பற்றி எழுதவில்லை தான் என்னுடைய கேள்வி. இதே அளவுக்கு ஜெயலலிதா பற்றி எழுதலாமே, ஜெயலலிதா என்ன மக்களுக்காக செஞ்சார்கள், மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை, ஏதோ டிவிக்கும் பத்திரிக்கைக்கும் இப்போ சூட்கேஸ் கொடுக்குறான், இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே காவல்துறையை வச்சுக்கிட்டு இருக்கனால நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க, பயப்படாதீர்கள், எத்தனை நாளைக்கு தான் பயப்படுறேன்னு பார்த்துக்கொள்வோம். அந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் தேர்தல், ஓட்டில் ஜெயிக்கணும், மீண்டும் ஆட்சியில் வந்து உட்காரணும், தமிழ்நாட்டை மீண்டும் சுடுகாடு ஆக்கணும், கோடி ஆயிரம் கோடி ஊழல் செய்யணும், இதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டாவே தவிர